தவறு நடக்கும் போது கோவப்படு. இது சேகுவாரா சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், கரெக்டா? அவர் தானே சொல்லியிருக்காரு. அப்படி தவறு நடக்கும்போது கோவப்படலைன்னா மனுஷனே இல்லை. எப்படா நீ உண்மையை பேசல, நீ பொய்யா பேசு. மேடையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி, அதனால தானே நாடே கெட்டு போச்சு. இன்னைக்கு கிரைம்ஸ் அதிகமாயிடுச்சு, கிரிமினல்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஹீரோவோட வில்லன்ஸும் ரொம்ப இப்போ இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. தீர்ப்புகள் விற்கப்படும், சட்டம் முறையிட்டறையா? தீர்ப்புகள் விற்கப்படும். ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில், அதுக்காக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நேற்று வந்து திடீர்னு ஆஞ்சி அவர் வந்து, எனக்கு இயக்குனரை தெரியாது, ஆஞ்சி பழக்கம் உண்டு, அவர் வந்து கூப்பிட்ட உடனே என்ன லைன்னு கேட்டேன். டைரக்டர் தீரன் அவர்கள் ஒரு எழுச்சியான, அவருக்குள்ளே எதுவுமோ இருக்குது, ஒரு ஃபயர் எடுத்த உடனே ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணிட்டு போகலாம், இல்லை சமூகத்துக்கு எதாவது சொல்லணும், அந்த ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்ததை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது தீர்ப்புகளை விற்காத இதுவரை, தீர்ப்பு சொன்ன ஒரு நீதி அரசர் உட்கார வச்சுட்டு இப்படி ஒரு டைட்டில், ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ் அதிகாரி, அம்மா திலகவதி ஐபிஎஸ் அவங்கள வச்சுக்கிட்டு இப்படி ஒரு டைட்டில். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க இந்த டைட்டிலுக்காகவே தான் நாங்கள் படம் வாங்கணும்ட்டு. ரொம்ப நன்றி. நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே, நக்கீரன். அதனால தான் நீங்களும் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைட்டிலுக்கு, இல்லையா? சாதாரணமாக சினிமாக்கில் வர்றதில்லை, நாங்கள்லாம் கூப்பிட்டு வரமாட்டேன்றீங்க. சரி, ஓகே, நன்றி. அடுத்த நண்பர் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அம்மா பேசும்போது சொன்னாங்க, திரௌபதி அம்மா, சட்டம் எப்போ ஆங்கிலேயன் காலத்தில் உருவாக்கப்பட்டது, அதை பிடிச்சி இன்னும் தொங்கிக்கிட்டே இருக்கணும்னு. இதை நான் 80s வந்து சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு அங்கே ஆரம்பித்தேன் நான். அதுக்கு நான் ஒரு அப்போ அந்த அந்த கதை எழுதுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு இன்சிடென்ட் என் லைஃப்பில் நடந்தது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன். அந்த சைக்கிளில் வள்ளூர் கோட்டம் இடத்துல கிராஸ் பண்ணுறேன். அப்போல்லாம் சிக்னல் கிடையாது. ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த ரவுண்டாக ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்டாப் அப்படின்னு நிறுத்துவார். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது கனவுகள் தானே, எப்போ டைரக்ட் ஆக போகிறோம், எப்போ படம் பண்ண போகிறோம், அந்த படம் செல்வர் ஜூப்பி ஓடப்போகுது, இந்த கனவுலையே சைக்கிளில் போகிறேன். அப்புறம் அந்த போர்டை நீட்டிக்கிட்டே இருக்கிறாரு, அங்கே போய் இடித்து நிறுத்துகிறேன். இனியும் சட்டையை பிடிச்சிட்டார். டேய், கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி நான் ஸ்டாப்னு காட்டிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இது மாதிரி போய்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொன்னார். தெரியாமல் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது, என்ன ஏது அப்படி இப்படின்னு அங்கே இங்கே தடவ ஆரம்பித்தார். இப்போ என்கிட்ட இப்படி நீட்டிக்கிட்டே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு கார்காரன், அப்படி போயிட்டான் சல்லுன்னு. நான் கேட்டேன், ஏன் நீ இப்போ இந்த ஸ்டாப்னு போட நீட்டிகிட்டு தானே இருக்க, என்ன பிடிச்சிக்கிட்டியே, அந்த ஆள் போகிறானே, ஏன் பிடிக்கலன்னு கேட்டேன். ஏன் பின்னால் என்ன ஓட சொல்லியாடா அப்படின்னு கேட்டான். ஸோ கார் வச்சுருந்தா அந்த சட்டம் அவனுக்கு வளைஞ்சிரும், என்ன மாதிரி ஏழை பசங்க சைக்கிளில் வந்தால் பிடிச்சிக்கிருவோம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அடிச்சுட்டான் பட்டு
இது என் வாழ்க்கையில் நடந்தது. நான் பல முறை அந்த அப்போ சொல்லியிருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த இன்சிடென்ட் தான் அந்த சட்டப்பூர்வ இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்கு அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னார். வக்கீல் சரியாக ஆர்கியூ பண்ணலைன்னா அவ்வளோதான் அம்பேல் அந்த கேஸ். அப்படியே அந்த சட்டத்தை கையில் எடுத்துட்டு பல விஷயங்கள் அப்படியே சொல்லி 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 நானும் ஒரு 20 வருஷம் சொல்லி பார்த்துட்டேன் மேடம் நீங்கள் சொன்னது தான். ஏன்னா அன்னைக்கு கிரைம்ஸ் கம்மியாக இருந்துச்சு, கிரிமினல்ஸ் கம்மியாக இருந்தாங்க. இன்னைக்கு கிரைம்ஸ் அதிகமாகிடுச்சு, கிரிமினல்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஹீரோவோட வில்லன்ஸும் ரொம்ப இப்போ இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. இங்கே ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்கிறார், வில்லன் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ தோத்துக்கிட்டே இருப்பேன். ஆமாம், அதுதான் உண்மை. வில்லன்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, கெட்டவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, குற்றவாளிகள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நல்லவங்களாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நல்லவங்களாம் மாட்டிக்கிறோம், நியாயமானவங்களாம் மாட்டிக்கிறோம், தப்பு பண்ணாதவங்களாம் மாட்டிக்கிறோம். ஏன்னா சட்டம் அப்படி இருக்குது. இதை நம்ம சொன்னோம்னா அம்மா சொன்ன மாதிரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. இருக்கிறது தான் சொல்கிறோம், நாட்டில் நடக்கிறது தான் சொல்கிறோம். அண்ணே நக்கீரன் கோபாலன் உங்கள் மேலே எத்தனை கேஸ்னு? ஆ, அதிகமாக இல்லை, 261 FIR வரைக்கும் போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் உண்மையெல்லாம் வெளியே சொல்கிறாராம். எப்படா நீ உண்மையை பேசல, நீ பொய்யா பேசு. மேடையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி, அதனால தானே நாடே கெட்டு போச்சு. இந்த படத்துக்கார ட்ரைலர் பார்த்தோம் அண்ணன், நீங்க கதையை சொல்லிட்டீங்கன்னு சொன்னேன், ட்ரைலர்லயே கதை சொல்லிட்டாங்க. நீங்கள் சொன்னது தான் ட்ரைலர்லேயும் சொல்லிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இயக்குனர் நல்லா எடுத்திருக்கிறாரு, அதனால தான் எடிட்டர் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்காரு, அந்த கேமராமேன் நல்லா ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு மகளுக்கும் தகப்பனுக்கும் உண்டான அந்த பாசம் கடைசியில் சொல்கிறாள், டே என்ன இருந்தாலும் பாசம்தான்டா ஜெயிக்கும். கதை தெரிஞ்சு போச்சு இல்லை, ஆனால் பாசம்தான் ஜெயிக்கும். ஏன்னா படத்தில் நம்ம காட்டிக்கிட்டே வருவோம், 14 ரீல்னா 13 ரீல் வந்து வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே வருவான். அந்த 14வது ரீலில் தான் நொக்கு நொக்கு நொப்பான் ஹீரோ வில்லன். கடைசியில் தான் நாங்கள் ஜெயிப்போம், நல்லவர்கள் நிச்சயமாக நல்லவர்கள் கடைசியில் ஜெயிப்போம், தீயவர்கள்லாம் ஜெயிக்கிற மாதிரி தெரியும், என்னமும் கடைசியில் மாட்டிக்கிறவானுங்க. இங்கே இன்னொன்று யாராவது பேசும்போது ஏதாவது சொன்னாங்க, தனி மனிதன் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஆ, அவங்க தான் சொன்னாங்க. இது என்னுடைய படங்கள்லையும் இன்னைக்கு எனக்கு நிறைய விமர்சனங்கள், இதே விமர்சனங்கள் வரும். ஏன் சட்டத்தை கையில் எடுக்க விடுறீங்க? நீங்கள் கரெக்டாக தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா, குற்றவாளிக்கு கரெக்டாக தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே கையில் எடுக்கிறோம் சட்டத்தை. இதானே இப்போ எல்லாரும் ஐயா நீதியரசர் மாதிரி இல்லை, அவர் மாதிரி பலர் இருக்காங்க நியாயமானவர்கள், ஆனால் ஒரு சிலர் இதுக்குத்தானே இருக்காங்க. கேள்விப்படுறோம், பத்திரிகையில் படிக்கிறோம், அப்படித்தானே இருக்குது. அந்த ஒரு சிலரால் டோட்டல் நீதித்துறைக்கே தப்பாயிடுதில்ல. அப்படி தவறான ஒரு நீதி கிடைக்கும் போது
பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோபம் வருமா வராதா? மேடம் சொல்லுங்க மேடம். வரும்ல மேடம், இயற்கை தானே, இயற்கை தானே. பாருங்க, ஒரு போலீஸ் அதிகாரியே ஒத்துக்கிட்டாங்க. இதைத்தான் இல்லை சத்யராஜ் சார் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு சத்யராஜ் சார் ரெண்டு படம் பண்ணியிருக்கிற முதல்ல வில்லனா நான் சிகப்பு பண்ணிதன், அதில் வில்லனாகவும் அசத்தினார். சட்டப்படி குற்றம் இதே அஞ்சு தான் கேமரா. அவர் விளையாடுவார் கேமரா அப்பா. இந்த கேமரா வச்சுட்டாலும் அந்த அப்பெல்லாம் வந்து 435 இல்லையா, அந்த வெயிட்டை தூக்கிட்டு விளையாடுவார் கேமரா. அதனால் ஒரு புது இயக்குனருக்கு நல்ல ஒளிப்பதிவாளர் கிடைச்சிருக்கார். அது ஒரு ஸ்ட்ரென்த். அது டைரக்டர் என்ன நினைக்கிறோமோ அதை விஷுவலாக எடுத்து காட்டுறதுன்றது வந்து உங்கள் கையில் தானே இருக்குது, இல்லைன்னா வேலைக்காகாது. அதனால் சத்யராஜ் சார் நல்லா நடிக்கிறாரு, சிறப்பாக நடிக்கிறாரு அப்படின்றது, இளையராஜா நல்லா டியூன் போடுறாரு, நல்ல மியூசிக் போடுறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அவருக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அடுத்து இயக்குனர் சார், நான் என்னுடைய இடம் என்னுடைய ஜாதி அதான் முதலே சொல்லிட்டேன். முதல் படமே ஒரு சோஷியல் கான்சியஸோட, சமூக உணர்வோட ஒரு படம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. என்ன கூட அப்போ தான் சொல்லியிருந்தாங்க அந்த காலத்தில், எடுத்த உடனே சட்டம் ஒரு இருட்டரை நின்றா பண்ணுறேன். ஆமையா, எனக்கு வாழ்க்கையில் அப்படி தான் என் நடந்துச்சு ரெண்டு மூணு விஷயம். அதனால தான் நான் பாதிக்கப்பட்டேன். நான் பாதிக்கப்பட்டவங்களாம் கோபம் வரும்ல, அதான் அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த கோபத்தில் எடுத்த படம் தான் அது. ஸோ தீரன் அவர்களுக்கு ஏதோ கோபம் வந்திருக்கும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்தில். அவர் வாழ்க்கையில் நடக்கலைனால நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கோபப்பட்டுருக்கலாம். தவறு நடக்கும் போது கோபப்படு, இதுவும் சேகு வர சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டா அவர் தானே சொல்லியிருக்காரு? அப்படி தவறு நடக்கும்போது கோபப்படலைன்னா நம்ம மனுஷனே இல்லை. அந்த கோபத்தில் ஏதோ நம்ம பண்ணிடுறோம். அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. தீர்ப்புகள் விற்கப்பட்டதால் அந்த தீர்ப்பை கதாநாயகன் கொடுக்குறார். இதுதான் மேட்ரு. ஒரு நல்ல சமூக உணர்வோடு ஒரு படம் இருக்காரு. அந்த சமூக உணர்வை ஜனங்கள்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல, அதுக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோ போட்டால் போகாது. சமூக உணர்வு உள்ள, சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு தமிழன் வேண்டும். எல்லாரும் சொன்னா கேட்க மாட்டாங்க. அதனாலதான் கரெக்டா சத்யராஜ் சார் போட்டாங்க. அவர் அரசியலுக்கு வரலையே தவிர அவருக்குள்ள ஒரு அரசியல்வாதி இருக்கான், ஒரு சமூக போராளி இருக்கான். கோபம் இருக்குது அவருக்கு. நாட்டில் நடக்கிறதா பார்த்து கோபப்படுறாரு. ஏன் அரசியலுக்கு வரலங்கடா, ஐயோ அது மட்டும் வேணாம் பாருங்க அப்படின்றார். அப்படி இயக்குனர் நினைத்ததை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, ஏன்னா அந்த உணர்வு இருக்கணும். என்ன ஒரு இயக்குனர் ஒரு என்ன கண்டென்ட் நினச்சிருக்கிறாரோ இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதே உணர்வு உள்ள ஒரு நடிகன் வேணும்னா கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுலேயே அந்த படத்தின் வெற்றி இருக்குதுன்னு அர்த்தம். எடுத்த உடனே இப்படி ஒரு படம் ஏப்பா எடுக்கிற அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் தட்டி கொடுத்து ஓகே எடுப்பா அப்படின்னு சொன்ன தயாரிப்பாளர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நேற்று கேட்டேன்,
ப்ரொடக்ஷன் காஸ்ட் கேட்டேன், ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஐயோ, நான் இவ்வளோ எடுத்துருக்க மாட்டேன்ப்பா. ஆனால் நாங்கள் வித்துட்டோம் சார். யாருப்பா? அண்ணா மிஸ்டர் திலக். அது அந்த பிளட்டு, அது அது ரத்தம், ஜீன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு போலீஸ் அதிகாரியுடைய பிள்ளையாக இருந்ததுனால எவ்வளோ நாள் பரவாயில்ல, இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணலந்தா அப்படின்னு திரும்போட வாங்கியிருக்கிறாரு சார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு கண்டென்ட் நினைக்கிறாரு சார், அதை அந்த ப்ரொடியூசர் எடுத்துட்டார். ஆனால் எடுத்த படத்தை விற்க முடியாமல் துவைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பேர். நீங்கள் தோல் கொடுத்துருக்குறீங்க, அது நல்ல விஷயத்துக்கு, நல்ல. ஆகவே இன்னொரு விஷயம் சார், உங்களை பற்றி நான் வந்து, எனக்கு தாய் மேலே ரொம்ப, தாய் தான் நான் தெய்வம்னு நினைப்பேன். நான் கடவுள் கோயிலுக்கு போகிறதில்லை, கடவுளை கும்பிட்றதில்லை. ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா தான். இவன் ஒருவன் தாயை உயர்த்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்துக்கொண்டே போவேன் அப்படின்னு இறைவன் சொன்னதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் வேதத்தில் அது எல்லா வேதத்திலையும் சொல்லியிருக்கோம். எவனொருவன் தாயை கனப்படுத்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்தி கொண்டிருப்பேன். நீங்கள் கொண்டாந்து உங்கள் தாய் மேலே மேடையில் உட்கார வச்சுட்டிங்கல்ல, இந்த படம் பாருங்கள். அந்த ஒன்றுக்காகவே ஏன்னா தாய், தாயை நம்ம உயர்த்திக்கிட்டே போகணும் சார். நம்ம மேலே மேலே போய்கிட்டலாம், படிக்காத ஆள் சார். எங்கள் அம்மாவை கடைசியில் 23 வருஷம் நான் வந்து ராணி மாதிரி என் வீட்டில் வச்சுருந்தேன். அந்த 94 வயசில் என் கையில் எடுத்துக்கிட்டு கடைசியாக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தேன். சேர்த்த அன்னைக்கு இறந்துட்டாங்க. கையில் அப்படி தூக்கிட்டு போனேன், வேணாண்டா நான் வீட்டிலே போயிடுறேன். நாங்கள் நமக்கு மனசு கேட்கல. அந்த 23 வருஷம் எங்கள் வீட்டில் இருந்து அவங்க பண்ண ப்ரேயர், 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவாங்க. அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கிறது, என் குடும்பம் நல்லா இருக்குது. ஸோ தாய், அதுவே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க. இந்த படம் வெற்றியடைய நான் என் தாயை வேண்டிக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.